சாமி, இப்படிதான் சாமி நடந்து ஒரு அஞ்சு நாளுக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா, போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், சரி உட்காந்து உட்காந்து பாத்தீங்கன்னாக்கா, காலையில உட்காந்து அது என்னன்னு தெரியல, சரி இன்னைக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய அப்படி காலையில எப்பயுமே யூஸ்வல் வந்து காலையில உட்காருவேன், உட்காந்துட்டு அப்புறம் ஒரு 11 o'clock நல்ல டைம் கிடைச்சது, மறுபடியும் உட்காந்தேன், மறுபடியும் ஈவினிங் போல உட்காந்தேன், மறுபடியும் நைட்டு போல உட்காந்தேன் சாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் உள்ளார வந்து சுத்தி 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 வரேன் சாமி, இப்ப ஒரு எண்ணம் வந்து தோற்றப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, டக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன போயிட்டே இருக்கு, திடீர்னு பாத்தினாக்கா எங்க என்ன வருது அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருந்தப்போ, சுத்தி 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 எங்க போகுது, மறுபடியும் வந்து நிக்கிறேன் பிளாக்ல நிக்கிறேன், மறுபடியும் சுத்தி மறுபடியும் போகுது, மறுபடியும் பிளாக்ல நிக்கிறேன், அப்படி இப்படி போயிட்டே இருந்துச்சுக்கோங்க சாமி அது ஃபுல்லாவே. அப்ப வந்து திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு தியேட்டர்ல போயிட்டு ஒரு ப்ரொஜெக்டர் மேல இருந்து அடிக்க வச்சுக்கோங்களேன், இப்ப ஸ்கிரீன்ல படம் தெரியும் சாமி, ஸ்கிரீன்ல படம் தெரியும், ப்ரொஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்க என்ன நடந்ததுன்னா, அதாவது இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு படம் பாக்குற ஆளாவே அப்படியே பாத்துட்டே இருக்கு சாமி, திடீர்னு ஒரு செகண்ட் என்ன செஞ்சதுனாக்கா, திரும்பி டக்குன்னு அந்த படம் பாத்துட்டு இருக்காங்க சாமி, அந்த படம் பாத்துட்டு இருக்கத அப்படி திரும்பி லைட் எப்படி ஒரு இப்படி பார்த்தா எப்படி சாமி இருக்கும், அந்த ப்ரொஜெக்டர் எப்படி திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும், ப்ரொஜெக்டரை ப்ரொஜெக்டர் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட் தான் சாமி வந்தது. உடனே அப்ப பாத்தினாக்கா இந்த பக்கத்துல எதிர்க்க படத்தை காணும், சூப்பர், உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்த ப்ரொஜெக்டர் பார்த்த உடனே இந்த ப்ரொஜெக்டும் வந்து போச்சு, பேக்ல அப்படியே நிக்கிறேன், மறுபடியும் பாத்தினாக்கா வேற ஒரு இடத்துல இருந்து ப்ரொஜெக்டர், இப்ப ரஜினி படத்துல காமிப்பாங்க சாமி, இப்ப இங்க இருந்துட்டு திரும்பி அங்க பார்த்த உடனே மறுபடியும் பார்த்து அங்க காண முடியாது, மறுபடியும் இங்க பார்த்து இப்படி காண முடியுதுல்ல, அந்த மாதிரி மீண்டும் அந்த ப்ரொஜெக்டரை பாக்குறவருன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் கிளம்புறாரு. இப்ப அந்த ப்ரொஜெக்டர் தான் முன்னாடி அந்த படத்தை பார்த்தது, சரி ஓகே என்னப்பா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, இந்த ப்ரொஜெக்டரை திரும்பி பாக்குறப்ப பார்த்தா அது காணாம போயிட்டு அப்படியே போயிட்டேன். அதாவது நீங்க படத்தை பாக்குறவர் காணாம, படத்தை பாக்குறதோட படத்தை பாக்குறவரும் காணாம போயிடுறாரு, கரெக்டா? படத்தை பாக்குறவன திரும்பி பாக்குறது, திரும்பி பாக்குறது ஒரு ஸ்டெப், அந்த இடத்துல புதுசா இது இன்ட்ரோடியூஸ் ஆன மாதிரி இருந்தது சாமி அது. சரி சரி சரி, படத்தை பாக்குறவன பாக்குறது, அதாவது படத்தை பாக்குறவன பார்த்தோமே பார்த்தா படத்தையும் காணும் பாக்குறவனையும் காணும், அப்ப மறுபடியும் இது வந்து பாத்தினாக்கா பாக்குறவனா மாறி போய் நிக்குது. இது என்னத்தை பாக்குறதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து மறுபடியும் ஒன்னு தனியா ஒண்ணு பாக்கிறது வந்து நிக்கிறதுனால இது பாக்குறது அப்படின்றத பாக்க முடியல சாமி அது. ஆனா இந்த மாதிரி சரி மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போச்சு, ஆனா பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சரி ஓகே இப்ப கரெக்டா இப்படி இந்த மாதிரி இருந்ததுனாக்க எதுவுமே வரல, பிளாக்ல தான் நிக்க முடியுது, அப்படினாக்கா நம்ம மறுபடியும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றவனு ஒருத்தன் இன்னொரு கிளம்பான சாமி, அதுல வந்து பாத்தினாக்கா அது கிளம்புற அந்த மாதிரி எப்ப அனுப்பல, ட்ரை பண்றவன் மட்டும் இங்க வந்துட்டே இருக்காரு தவிர, சரி ஓகே இது எப்படி சாமி கிட்ட கேட்டனா வந்து நீ ட்ரை பண்ற ஒன்னொருத்தவன் கிளம்பிட்டா நீ அடிதாவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இது கேட்கறதும் இது கேட்டு தெளிவு பெற்று மறுபடியும் பத்தோட பதினொன்னா சேர்ந்து ஒரு அறிவு குறுமா தேத்தி வச்சுக்கிறதும் அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்படின்னு தெரியுது சாமி. இருந்தாலும் சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு, சரி ஒருவாட்டி ஜஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் சாமி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவு தேவை சாமி. இது வந்து இட் ஹாஸ் கமென்ஸ்ட் இன் யூ, உங்ககிட்ட வந்து ஆரம்பிச்சிருச்சு, எது அது வந்து வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல அற்புதமான ஒரு திடமான அனுபவம், நீங்க சொன்னது திடமான ஆன்ம அனுபவம், அது வந்து நல்லது, ரொம்ப அற்புதமா நடந்திருக்கு. அது வந்து நீங்க வந்து கேஷுவலாக ரொம்ப சகஜமாக திடீர்னு ட்ரை பண்ணீங்க, சாரம் உங்ககிட்ட போயிருக்கு இல்லையா, அதாவது விசாரத்தோட சாரம் வந்து நல்லா போய் நடந்துக்கிட்டே இருக்கு உள்ள, சரிதா? ஸோ நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு உட்காடுறீங்க, என்னன்னா பார்த்துருவோமே அப்படின்னு அப்படியே முன்னாடி படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சடார்னு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் பூராத்தையும் கைட்டிடுறீங்க, பார்க்குறவங்கிட்ட அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டை பூரத்தையும் கைட்டுட்டு சரி பார்க்குறவனை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி திரும்பின உடனே அந்த சைடு உலகத்தை காணும், உங்களுடைய உடம்பை காணும், நீங்கன்ற சாரத்தை காணும், மனத்தை காணும், எத்தையும் காணும், இங்கே என்னத்தை பார்க்குறீங்கன்னு தெரில, ஆனால் வந்து அதுவே பார்வையாக உள்ள
தன்னைத்தானே பார்த்து கொண்டிருந்த ஒரு சில தருணங்கள். கம்ப்ளீட்டா அது வந்து டிஸ்டிங்கா இது நாள் வரைக்கும் அனுபவிச்சதா இருக்கவே இருக்காது. கரெக்டா? இது வந்து நீங்க இல்லாத அனுபவம், நீங்க இல்லாத உங்களுக்கே உங்களுக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த பொருள் தன்னை காமிச்சுட்டு போன அனுபவம், அந்த பொருளே வாலண்டியரா வந்து தன்னை காமிக்கிறதுக்கோசரம் உங்களை திருப்பி பார்க்க வச்ச மாதிரியும் நடால பார்த்துட்டு உங்களை கொள்ள கொண்டு போயிடுச்சு. இதுதான் வந்து இது ஆன்ம அனுபவங்க. இந்த பார்வையா இருக்கும் பொழுது உடல், உயிர், உடம்பு, மனசு, எனசு, உலகம், இந்த கம்ப்ளீட் இந்த கூட்டம் இருக்கவே இருக்காது. இது வந்து ஆன்ம அனுபவமே. அது அதுவே அதுவே உங்களை வந்து தூண்டி விட்டு சும்மா ட்ரை பண்ணேன்னு உங்களை ட்ரை பண்ண வைக்கிற மாதிரி பண்ணி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தாபத்தோட இருந்திருக்கீங்க, வாழ்க்கையை ஓட்டியிருக்கீங்க, கழிச்சிருக்கீங்க, ப்ளஸ் விசாரத்தினுடைய பலம் வந்து நல்லா தெளிவாக வந்து இதெல்லாம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும். அப்படி இருக்கும்பொழுது டிசல்யூஷன் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க சரணாகதிக்கு. அது டபால்னு கொள்ள கொண்டு போகுது. இது வந்து அப்படிதான் நடக்கும். ஆனால் இது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இப்போ ஓயாமல் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த மாதிரி சாதகமும் அழகாக செட் ஆகும். அந்த மாதிரி திருப்பி வந்து சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிறது வந்துட்டு போகிறது வந்துட்டு போகிறதுன்னு ஆரம்பித்து அப்படியே அதுவே இருக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போ அழகாக நடந்திருக்கு. நல்ல நிகழ்வு இது வந்து ஆன்ம அனுபவம். அதனுடைய மார்க்கெல்லாம் தான் நீங்கள் கிளியராக சொல்கிறீங்களா? இந்த சைடு ஒன்றுத்தையும் காணும், அந்த சைடு என்ன வானேன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் இங்கே இல்லைன்றது கிளியராக இருக்குது. அங்கே இது வந்து என்னை ஆக்குபை பண்ணியிருக்கு, எங்கே போய் நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு தெரியாமல் நோ மேன்ஸ் லேண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அந்த 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 அனுபவம், அந்த அனுபவம் தாயமானவன்ற ஒருத்தருக்கு ஏற்பட்டதாகவும் உங்களுக்கு உணர்வில் தெரியல. ஆனால் அது டிஸ்டிங்க்டாக இருக்குது, இது நாள் வரைக்கும் நடக்கலை. கரெக்டா? இது வந்து முழுமையான ஆன்ம அனுபவம். அது எவ்வளோ தருணங்கள் இருந்ததோ அந்த டைமுக்குள்ளெலாம் கூட நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து இங்கே வந்து இந்த இந்த சைடை வந்து ஓயாமல் துப்புரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். துப்புரவு பண்ணிக்கிட்டே இருந்து டக்குன்னு அது இறங்கும்படியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். சரணாகதி இங்கே பர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கணும். இங்க வந்து ஒரு ஒரு துரும்பு விஷயங்கள் வந்ததுன்னா கூட அது வரவே வராது, அந்த ஏரியாலே இருக்காது. அதனாலதான் அல்லும் பகலும் மனவரதமும் அப்படியே துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அடியார்கள். ஆனா நம்ம வந்து நல்ல கிளியரா இலக்கணம், உள் இலக்கணம் நல்லா தெரியும். உள் இலக்கணம் வந்து தனியா நானுடைய எந்த கூட்டங்களும் கிடையாது அங்கே வந்து. ஆனால் கிடையாதே தவிர அங்கே வந்து கொஞ்சம் நஞ்சம் நானும் வரத்துக்கு முன்னாடி சரணாகதிக்கு ரெடியாக இருக்கும். பணிவு தாபம் சரணாகதி, பணிவு தாபம் சரணாகதி. குழஞ்சி குழஞ்சி நீங்கள் நிற்கிறீங்களா, சர்வசாதாரணமாக அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது தாயமானவன் இல்லாத முழுமை உங்களை ஆட்கொண்ட தன்மை அப்படின்றது அடிக்கடி நடக்க ஆரம்பித்து விடும். அற்புதமான நல்ல விதமா நடந்திருக்கு, அற்புதமா போயிருக்கு. புரிதல்குள்ள வந்து அகப்படவே அகப்படாது, திட்டம் போட்டு நீங்க அணுகவே முடியாது. இந்த இதுலெல்லாம் வந்து இந்த கியூப்னு ஒரு இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் மாற்றி கீத்தி அந்த ஏ கலர்ஸை சேம் டைரக்ஷனல் கலர்ஸை கொண்டு வருவாங்கல்ல கியூப்பில், அந்த மாதிரி விளையாட்டு கிடையாது. இது எதுவுமே கிடையாது. இது வந்து எப்போவுமே நெகிழ்ந்து உள்ள அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் அப்படியே இருந்துக்கிட்டே அப்படியே வாழ்க்கை போடணும். அப்படியே அப்படி அது வாழ்க்கையும் கஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு
படத்தை போட்டுட்டு படம் பார்க்க உட்கார்ந்தேன், எனக்குள்ள நானே என் மனத்தை பார்க்க உட்கார்ந்தேன் அப்படின்னு ஒரு படத்துக்கு போய் உட்காருவேன். கிளியராக வந்து சரி இன்னைக்கு மத்தியானம் சுத்தமாக எந்த வேலையும் கிடையாது, படத்துக்கு போயிட்டே வரலாம், நல்லா 5 மணி நேரம் நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டர் வந்து அவன் 2 மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க போகிறான்னா நல்லா 1 மணிக்கே தியேட்டருக்கு போயிட்டு ரிலாக்ஸ்டாக அந்த நிற்கிறதுல கூட ஒரு விரும்புதலோடு நிற்கிறது, புரியுதா, ஜாலியாகவே நிற்கிறது, ஜாலியாகவே பொறுமையாக டிக்கெட்டை வாங்குறது. அவன் 2:30 மணிக்கு தான் கவுண்டரை திறந்தால் கூட பரவாயில்ல, 3 மணிக்கு தான் உள்ள தியேட்டருக்குள்ளே உடப்புறான், அந்த 3/4 மணி நேரம் கூட வெறும் நின்றுக்கிட்டு பண்ணிட்டுருக்க மாதிரி, அதாவது அன்பிரிப்பேர்டு, புரியுதா, இது மெடிடேஷன் மெடிடேஷன் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிஜமாகவே ஒரு படம் பார்க்க போகிறவன் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு உள்ள நுழைஞ்சா அவன் கழிக்கிறது கேட்கணுமா? ஸோ டிக்கெட்டை வேறு முதல்ல வாங்கிட்டு முதல்ல தியேட்டருக்குள்ளே இருட்டுலேயே போய் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்லேருந்து அப்படியே ஆரம்பித்து முழுமையாக தன்னை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான்ல, அந்த மாதிரி முழுமையாக கொடுக்குற பாங்கு பேர் தான் சரணாகதி. அதில் என்னென்னா 1 மணி நேரம் முன்னாடியே தியேட்டருக்கு மொழமாக நடந்து கூட போயிட்டு 1/2 மணி நேரம் நடந்து 1 மணி நேரம் முன்னாடி போய் நின்று கரெக்டாக 3 மணிக்கு ஃபஸ்ட்டு ஆள் தியேட்டருக்குள்ளேயும் நுழைஞ்சி அதுக்கப்புறம் 3:30, 3:20 படம் ஆரம்பித்து அது 5:30, 6 வரைக்கும் ஓடி கரெக்டாக பார்த்துட்டு ஓ எந்த சமயத்துலேயும் எந்த ஒரு கேப்பும் கிடையாது அந்த அனுபவித்தல, அந்த மாதிரி நல்லா அனுபவிக்கணும்ல. அதே மாதிரி இங்கே நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை இருக்குல்ல, சாதாரண வாழ்க்கை நான் சொல்கிறது இதே மாதிரி சினிமா போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி போகிற மாதிரி நம்ம குடும்ப பொறுப்புகள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுலேயே தோஞ்சிருந்து அப்போ அந்த குடும்ப பொறுப்புகள் வரும்போது கூட இன்னும் அழகாக நிர்வகிப்போம், புரியுதா? ஒரு குடும்ப பொறுப்புகளை நீங்கள் வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கோசரம் எங்கேயோ போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கீரிகள்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு களிப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த பொருள் வந்து உங்கள் புத்தியில் தான் வந்து நிர்மலமான புத்தியில் வந்து அது நிர்மலமான புத்தியாகவே மாறிடும். ஃபியூ மூமெண்ட்ஸ், அந்த ஃபியூ மூமெண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த நிர்மலமான புத்தின்றதே வந்து இங்கே வந்து எக்ஸலன்ஸோட உச்சம் வேறு இங்கே நம்மளுடைய இந்த உலகத்தில், கர்மாக்கள்லாம் எக்ஸலன்ஸோட உச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா டைமென்ஷன்லையும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வரார், கவர்னர் வரார்னா 1 கிலோமீட்டருக்கு கூட்டம் கூட்டமாக அடைச்சி வச்சுருந்தா கூட சைலன்ஸ் அப்படி இருக்கும் இல்லை. ஒரு பைலட் வேன் வந்துட்டு இது சைரனோட வந்துட்டு போச்சுன்னா கூட அவ்வளோ அவ்வளோ சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி பெரிய ரோடு வேற. ஸோ அவர் வராருன்னா நடுவில் அவர் இருக்காருன்றது எத்தனையோ வண்டிங்க சரு சரு சருன்னு போனால் கூட எல்லாத்தனோட சத்தம் வேகம் அந்த ஆளுங்க போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வர வண்டி அப்படின்னு எல்லாம் துல்லியமாக, ஏன்னா அதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள்லாம் சைலன்ஸ் ஆகி நிற்கிது ரெடியா. அதை போல வந்து இங்கே நம்மளுடைய கர்ம வாழ்க்கை இருக்குல்ல அதுவும் மெளிரும். ஏன்னா அது வரப்போகுது, அது வரப்போகுதுனாலே இங்கே எல்லாம் மெளிரும். அதனால கர்மங்கள் கூட எதிரி இல்லை, எப்போ பாரு ப்ராக்டிஸ் பண்ணலான்றேன், புரியுதா? நீங்கள் எப்போ பாரு அதுக்கு வந்து இந்த சைடை ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது பணிவு சரணாகதி தாபம், பணிவு சரணாகதி தாபம் அப்படின்னு இந்த சைடு உலகத்துக்கு, புரியுதா? இதுக்கு பண்ணும்பொழுதே அது வந்து நிற்கும். அப்புறம் வந்து வாழ்க்கையே அமோகமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அப்போ வந்து நீங்கள் முடிச்சிருவீங்க இங்கே எல்லாத்தையும், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ எல்லாம் எல்லாமே ஆயிட்டீங்க. அப்புறம் என்ன இந்த உலகத்தில் இன்பம் துன்பம்னு ரெண்டு விதமாக இருந்துட்டு எதுவுமே உங்களை ஆட்டாது, ஆட்டி படிக்க பிறப்பு இறப்பு கூட இருக்காது, பொறுமை ரெண்டும் ஒன்றா இருக்கும், ரெண்டும் ஒன்றா கடந்து இருக்கும், கடந்து அந்த பொருளில் இருக்கிறது தான் வாழ்க்கை. அவ்வளோ அந்த நிலையில் அந்த பொருளில் அதுலேயே அதுவாகவே இருக்கிறது தான் வாழ்க்கை. அவ்வளோ சந்தேகமே படாதீங்க, எப்போ வேணா கூப்பிடுங்க என்ன, இதை வந்து விட்டுடாதீங்க. அதாவது இல்லை கண்டிப்பாக உண்டு,
ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. யாரெல்லாம் வந்து அப்படி வந்து தவிக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு அது நடந்தே தீரும், சாஸ்வதமாகவும் நடைபெறும். நல்லா வந்து ஈடுபடுங்க. 24 hours வாழ்க்கையிலேயே இதுக்கு பிரதானத்துவம் கொடுத்து இதுக்கோசரம் காத்திருங்க. ஒரு லவருக்கோசரம் காத்திருக்க மாதிரியான அனுபவம் இது. பரம்பொருளுக்கோசரம் காத்திருக்கோம், ஏன்னா அதுதான் சர்வம். சர்வம் சர்வம் ஆமாம் சர்வம். அது சகஜமாக ஆக ஆக உங்களுக்கு வந்து ஆனந்தத்துக்கு கொள்ளையோ கொள்ள போங்களா. பொருள்னாலேயோ உறவுனாலேயோ எதுனாலையுமே அன்பு ஆனந்தம் கிடையாது. முழுமையான பொருளே ஆனந்த பொருளா நீங்களாவே தொடங்குவீங்க. சந்தோஷமா பண்ணுங்க. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். கண்டிப்பா சாமி, ரொம்ப நன்றி சாமி. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்ல தேங்க்யூ.